கூரும்பா. ஸோ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் பேக் பேக்கிங் வந்து நான் முன்னாடியே வந்து வீடியோ போடணும்னு நினச்சிருந்தோம். ஸோ அது வந்து ஒரு 35th week 36th week அந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே 34th week வந்து டெலிவரி ஆனதுனால என்னால் அது ப்ராடக்ட்லாம் சரியாக காட்டி என்னால் போட முடியல. பட் ஆனால் நான் வந்து முன்னாடியே வந்து எல்லாமே நிறைய பார்த்து சர்ச் பண்ணி என்னென்ன ப்ராடக்ட் வாங்கினா கரெக்டாக இருக்கும், எது பாப்பாக்கு நல்லா இருக்கும், எது நமக்கு அந்த டைமில் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து நான் நிறைய சர்ச் பண்ணி டாக்டர்ஸ் சொன்னது, டாக்டர்ஸ் சொன்னது, அப்புறம் யூடியூப்பில் நிறைய பேர்த்து பார்த்து நம்ம ரிவ்யூஸ்லாம் பார்த்து என்னென்ன ப்ராடக்ட்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே வாங்கி வச்சிட்டேன். ஆனால் எனக்கு அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. உண்மையாக கேட்டிங்கன்னா வந்து 34th week நான் நாங்கள் ஏன்னா செக்கப்புக்கு போகும்போது தான் வந்து டெலிவரி செக்கப்புக்கு போகும்போது தான் வந்து சிசேரியன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் போய் யாருமே வீட்டில் வந்து கஷ்டப்படாமல் நான் வாங்கி வச்சுட்டு அப்படி ரெண்டு பேகை மட்டும் அப்படியே தூக்கிட்டு வந்தாங்க. ஆக்சுவலாக நான் அதுக்கே வீடியோ பண்ணணும்னு தான் நினச்சேன். அதிகமா இருக்கும் ஸோ அதனால நான் வந்து முன்னாடியே எல்லாமே பார்த்தேன். நான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தேன், கவர்மெண்ட்டில் எப்படின்னு தெரியல. நாங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் பார்த்தேன், ஆனால் ரேட் ரொம்ப அதிகம். அதனால் நான் எல்லாமே முன்னாடியே வாங்கி வச்சிட்டேன். ஸோ என்னென்ன வாங்கினேன், அதாவது அம்மாக்கு என்ன தேவை, பாப்பாக்கு என்ன தேவை அப்படின்றத வந்து தனித்தனியாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அம்மாக்கு என்ன தேவை, ஏன்னா அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போ, அதாவது நார்மலாக இப்போ டெலிவரி டேட்டு கிட்ட வரும்போது வந்து அட்மிட் ஆவாங்கல்ல, அவங்களுக்கும் அது தேவைப்படும். ஸோ நான் எங்கள் மாதிரி இப்போ அர்ஜென்ட்டாக போய் ஆப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கும் வந்து முன்னாடியே எடுத்து வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சானிட்டரி நாப்கின் தான். ஸோ ஏன்னா சிசேரியனோ இல்லை நார்மல் டெலிவரியோ ரெண்டுத்துக்குமே வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாப்கின் பேட் மாதிரி வாங்குறத விட டிஸ்போசபிள் பேடுன்னு சொல்லிட்டு, அதாவது பேண்டிஸ் டிஸ்போசபிள் பேண்டிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எனக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. கிட்டத்தட்ட நான் 3 days வந்து நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஸோ 3 days நான் வந்து அந்த டிஸ்போசபிள் பேண்டிஸ் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மேபி நிறைய பேருக்கு நார்மல் டெலிவரி ஆனவங்களுக்கு ப்ளீடிங் ஜாஸ்தியாக இருக்கலாம், எனக்கு வந்து அந்தளவுக்கு ப்ளீடிங் வந்து நிறைய போகல, ஓரளவுக்கு தான் இருந்தது. ஆனால் வந்து நான் யூஸ் பண்ணது வந்து அந்த டிஸ்போசபிள் பேண்டிஸ் தான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ அந்த டைமுக்கு வந்து நம்ம அதை எடுத்து நார்மல் பேட் யூஸ் பண்ணும்போது அதை எடுத்துக்கிட்டு இது பண்ணிக்கலாம் இருக்க முடியாது, நம்மளால் குனிய முடியாது. நான் எனக்கு சிசேரியன் பண்ணதால என்னால் குனிய முடியாது. ஸோ அதனால் வந்து அது டக்கு நம்ம வந்து டேர் பண்ணி போட்டுடலாம். அதனால் வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அந்த டிஸ்போசபிள் பேண்டிஸ். நான் வந்து எந்த பிராண்ட் வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா கார்மசியில் வாங்கியிருந்தேன். ஸோ அதில் வந்து 4 panties வரும்னு நினைக்கிறேன். எனக்கு நான் 3 days தான் இருந்தேன், எனக்கு அது கரெக்டாக இருந்தது. அந்த 4 இதுவுமே வந்து நான் ஆமாம் 4 nights இருந்தேன்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டலில் 3 days 4 nights இருந்தேன். 4 nightsமே நான் ஒன்று யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து பேட் யூஸ் பண்ணுவேன். பேட் நார்மல் அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ மாம், நான் நிறைய யூடியூபர்ஸில் எதுவும் பார்த்தேன், அதுக்கப்புறமா டாக்டர்ஸ் சொன்னதையும் பார்த்தேன். அதில் வந்து எந்த பிராண்டு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நியூ மாம் மேக்ஸி பேடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து நல்லா பெருசாக இருக்கும், நிறைய ப்ளீடிங் ஆகிறவங்களுக்கு வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து ஒரு பேண்டிஸ் மாதிரியும் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த பேட் வைக்கிறதுக்கு, அதுவும் டிஸ்போசபிள் தான், நம்ம யூஸ் பண்ணிட்டு போட்டுடலாம். ஸோ அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த எனக்கான அந்தளவுக்கு அது யூஸ் ஆகலை, நான் எனக்கு ப்ளீடிங்கும் அந்தளவுக்கு ஆகலை. ஆனாலும் நான் வாங்கி வச்சுருந்தேன். மேபி நான் ஃபஸ்ட்டே வந்து நான் நார்மல் டெலிவரி தான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்ததுனால நான் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி வச்சுட்டேன். ஸோ அதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் பிராண்ட் எந்த பிராண்ட் வாங்குதுன்னு வந்து கன்ஃபியூஸாக இருக்க தேவையில்ல, நியூ மாம் வந்து வாங்கிக்கோங்க, அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் ஒரு 5 இருக்கும்னு நினைக்கிறேன் பேடு, அதுவும் ரேட் சம்திங் 250-260 அரௌண்ட் அந்த மாதிரி தான் வரும். ஸோ அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த சானிடரி நாப்கின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுதான் நீங்கள் முதல்ல எடுத்து வைக்க வேண்டியது அம்மாக்காரு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
ஃபிட் பண்ற மாதிரி நைட்டி ஜிப் வச்சு இல்லாம பட்டன் வச்சு வாங்கிக்கிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஜிப் வச்சிங்கன்னா பாப்பாக்கு வந்து அந்த அளவுக்கு ஃபீட் பண்ண தெரியாது. சப்போஸ் இப்படி பண்ணும்போது அந்த ஜிப் எல்லாம் கீராம இருக்கும். ஸோ பட்டன் வச்சு வாங்கிக்கிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா மேக்ஸி நீங்க நார்மலா இப்போ ஜிப்லெஸ் ஃபீடிங் டாப் எல்லாம் வருதுல அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் அது பட்டன் வச்சது ஜிப்லெஸ் ஃபீடிங் டாப் அது மேக்ஸி அதுவும் யூஸ் பண்ணி ரெண்டுமே தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஹாஸ்பிட்டல்லையும் அது ரெண்டுமே தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு வேற என்ன வேணும்? டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். போட்டே ஆகணும், போடக்கூடாதுலாம் சொல்ல முடியாது, போட்டே ஆகணும். அதுவும் அதுல வந்து நீங்க நர்சிங் பிரா இப்போ ஆன்லைன்ல நிறையவே கிடைக்குது. ஸோ அதுவும் பார்த்து நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபீட் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபீட் பண்ணும் போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நீங்க கஷ்டப்பட தேவையில்லை. நர்சிங் பிரா அது ஒன்று வாங்கிக்கணும். அதுக்கப்புறமா வந்து பிரஸ்ட் பேடு அது மோஸ்டா தேவைப்படாது, தேவைப்படல. மேபி நிறைய பேருக்கு பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் ஆமா பிரஸ்ட் ஃபீடிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கலாம். அவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு வாங்கி வச்சுக்கலாம். அதுவும் வந்து அந்த மாதிரி இருந்ததுன்னா வாங்கி வச்சுக்கலாம். அதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் தான். எனக்கு ஆனா தேவைப்படல, நான் வாங்கி வச்சிருந்தேன், எனக்கு ஆனா தேவைப்படல. யூஸ் ஆகும் அது கண்டிப்பா, ஆனா வாங்கி வச்சுக்கிறது யூஸ்ஃபுல் தான். ஆமா அதுக்கப்புறம் மெயின் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹாஸ்பிட்டல் ஃபைல்ஸ். ஹாஸ்பிட்டல் ஃபைல் வந்து ரொம்ப 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 முக்கியம். எல்லா ஃபைலுமே நம்ம ஆரம்பத்துல இருந்து இருக்கிறது எல்லா ஃபைலுமே எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் கவர்மெண்ட்ல வந்து அந்த ஒரு கார்டு ஒன்று தருவாங்கல்ல, அந்த கார்டு அந்த நோட்டு அதுவும் வந்து கன்ஃபார்மா எடுத்து வச்சுக்கணும். மறக்காம ஃபைலு ஸ்கேன் எடுத்த ஸ்கேன் எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கணும். அட்டை போட்டதுல இருந்து எல்லாமே, ஆமா நம்ம பிரெக்னன்சி டெஸ்ட் இது பண்ணதுல இருந்து எல்லாமே டில் டு டேட் என்ன என்ன வரைக்கும் அது வரைக்கும் எடுத்து வச்சுக்கணும். அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆமா நம்ம அங்க போனா ஒரு 3 days இருக்க வேண்டியதா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்மளோட திங்ஸ் அதாவது பிரஷ் பேஸ்ட் பாடி வாஷ் ஷாம்பு வேணா ஷாம்பு எடுத்துக்கலாம். ஆமா மெயினா லிப் பாம் ரொம்ப ட்ரை ஆகிட்டே இருக்கும், எனக்கு தேவைப்பட்டது ஆக்சுவலா. ஏன்னா தண்ணியை நிறைய குடிக்கலாம், குடிச்சா அது பாத்ரூம் வருமா அந்த டைம்க்கு வந்து போக முடியாது, ரொம்ப பெயினா இருக்குமா. ஆனா அதனால தண்ணி கொஞ்சம் கம்மியா தான் நான் குடிச்சேன். ஸோ வெதர்லாம் வந்து ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. ஸோ லிப் பாம் வந்து மஸ்ட் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப ட்ரை ஆகும் லிப்ஸ். உங்களுக்கு தேவைன்னா நீங்க உங்களோட மாய்ஸ்சரைசர் அப்புறம் பாடி லோஷன் அதெல்லாம் கூட எடுத்து வச்சு பேக் பண்ணிக்கலாம். மெயின் வந்து நம்மளோட ப்ரஷ் டூத் பேஸ்ட் அப்புறம் பாடி வாஷ் அது வந்து மெயின். டவல் எடுத்து வச்சுக்கோங்க. அப்ப நம்ம கூட யார் இருக்காங்களோ அவங்களுக்கும் சேர்த்து ஒரு செட்டோ ரெண்டு ட்ரெஸ்ஸோ அந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து ஒன்னு இம்பார்ட்டன்ட் மறந்துட்டேன், அது வந்து ஃபீலிங் பில்லோ. ஆக்சுவலா எனக்கு ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா பாப்பா வந்து ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால எனக்கும் சிசேரியன்ன்றதுனால என்னால ரொம்ப பெண்ட் பண்ணி வந்து கொடுக்க முடியல, ரொம்ப பேக் பெயின் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ ஃபீலிங் பில்லோ இது இல்லைன்னா என்னால உண்மையே ஃபீல் பண்ணவே முடியாது பாப்பாவை, அவ்வளோ கஷ்டம். ஆமா அது வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா நான் வாங்கும் போது எல்லாருமே என்ன கேட்டாங்க, இதெல்லாம் எதுக்கு வாங்குற, இதெல்லாம் வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட் எல்லாம் கிடையாது, எதுக்கு நீ வாங்குறாங்க. ஆனா இது இல்லைன்னா என்னால பாப்பாக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பெயினா தான் இருக்கும் நான் ஃபீட் பண்ணும் போது. இது இருக்கிறதுனால எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா நான் ஃபீட் பண்ணுவேன். ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. உண்மையாவே நீங்க வாங்கி வச்சீங்கன்னா உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த டைம்ல வேற ஊசி எல்லாம் வேற போட்டிருப்பாங்க, உங்களுக்கு கையை இப்படி கீழே வைக்க கூடாதுபாங்க. சப்போஸ் இது இருந்துச்சுன்னா இது மேல வச்சுட்டா கூட உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். இதுல ஃபீட் பண்ணீங்கன்னா வந்து பாப்பா மேல வச்சு உங்களுக்கு நீங்க ரொம்ப பெண்ட் பண்ண தேவையில்ல, ஸ்ட்ரைட்டா உட்காந்துட்டு பின்னாடி சாஞ்சிட்டு நீங்க ஃபீட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து அரௌண்ட் ஒரு 600-700 கிட்ட வந்தது. இது வந்து 700 கிட்ட வந்தது. நான் எல்லாமே பார்த்து வந்து பார்த்து வாங்கினேன், கிளாத் எப்படி இருக்கும், உள்ள இருக்க அந்த பஞ்சு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து வாங்கினேன். அது எதுல வாங்கினேன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் க்ரைல வாங்கியது ஆப்ல, ஃபர்ஸ்ட் க்ரை ஆப்ல. ஸோ நான் பாப்பாக்கு வாங்குறது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் க்ரைல தான் வந்து வாங்கியிருக்கேன். ஏன்னா அதுலதான் வந்து பேபி சம்பந்தப்பட்டதுல காட்டன் நாங்க ரம்யா ரம்யா சர்ச் பண்ண எல்லா அது என்னது எல்லாத்துலயுமே வந்து மக்ஸின் காட்டன் தான் வந்து பாப்பாக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து எனக்கு ஆமா எனக்கு அமேசான்ல பிளிப்கார்ட்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த மஸ்லின்
காட்டன் தான் வருமான்றது தெரியல. பட் ஆனால் இதில் வந்து போட்டவனுமே எல்லாமே வந்து நிறையவே மஸ்லின் காட்டன் தான் வந்து போட்டிருந்தது. டாக்டரும் வந்து நிறைய பேர் இதுதான் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, மஸ்லின் காட்டன் தான் வாங்கணும் பாப்பாக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஆப்பில் கூட வாங்கணும்னு இல்லை, இப்போ நிறைய இடத்துல ஷாப்பில் எல்லா ஷாப்லையுமே வந்து விற்குது மஸ்லின் காட்டன் சொல்லிட்டு. நீங்கள் பாப்பாக்கு என்ன வாங்க, டவலோ ட்ரெஸ்ஸோ எது வாங்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அந்த காட்டன்லேயே வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஃபீடிங் பில்லோ வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கன்சீவாக இருக்கிறவங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் டெலிவரி டைமில் வந்து நீங்கள் போய் சர்ச் பண்ணி வாங்க தேவையில்லை, முன்னாடி வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஃபீடிங் பில்லோ. அதுக்கப்புறம் இப்போ வந்து பாப்பாக்கு என்னென்னலாம் வாங்கினேன்றது பார்க்கலாம். பாப்பாக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜப்லாஸ், இந்த நாட் போடுவாங்கள்ல ட்ரெஸ்ஸு, அது வந்து ஒரு 5 மஸ்லின் காட்டனில் தான் வாங்கியிருந்தா, அதுவும் அது வந்து ஒரு 5 வாங்கியிருந்தா. அப்புறம் பட்டன் போடுற மாதிரி ட்ரெஸ்ஸு, அது வந்து ஒரு 5, அதுவும் மஸ்லின் காட்டன் தான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து நியூ ட்ரெஸ் எல்லாம் வந்து அப்படியே வந்து பாப்பாவுக்கு போட முடியாது, அதனால ஜென்டில் வாஷ், அதுக்கு சென்ட் இருக்கு ஜென்டில் வாஷ் வந்து. அதுவும் நான் எல்லாமே வந்து பேபி ஹக் கம்பெனியில் தான் வாங்கியிருந்தேன், ஜென்டில் வாஷும் வந்து நான் பேபி ஹக் கம்பெனியில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ நார்மல் இப்போது நியூ கிளாத்ஸ்லாம் வாங்கினோன்னா நம்ம வந்து அதில் வந்து ஒரு கொஞ்ச நேரம் ஊற வச்சு துவைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் பாப்பாக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா நான் நியூ ட்ரெஸ் வந்து அப்படியே போட முடியாது, ஒரு சில பாப்பாக்கெலாம் வந்து எனக்கே நானே வந்து நியூ ட்ரெஸ் எல்லாம் அப்படியே போட மாட்டேன், ஒரு தடவை அலசிட்டு தோச்சிட்டு தான் நான் போடுவேன், ஏன்னா எனக்கு அலர்ஜி வரும். ஸோ வந்து பாப்பா வந்து அப்போ தான் பிறந்திருக்கும், நம்ம உடனே வந்து இந்த நியூ ட்ரெஸ்லாம் போட்டோன்னா ஏதாவது ரேஷஸ் அலர்ஜி ஸோ அந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து யூஸ் பண்ணேன் ட்ரெஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு ஒரு 5 வாங்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வாஷ் வந்து அந்த ஜென்டில் வாஷ் வந்து அது வந்து ஒரு 177 அந்த ரேஞ்சில் தான் வரும். பட் ஆனால் மஸ்லின் காட்டன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகம் தான், பட் அதுதான் சேஃப்டி, பாப்பாக்கு வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் அது. ஸோ மஸ்ட், அது மஸ்லின் காட்டனில் வாங்குறது மஸ்ட்டு. ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவல், 3 டவல் வாங்கியிருந்தேன் மஸ்லின் காட்டனில் தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து ஹேண்ட் கர்ச்சிஃப் மாதிரி ஒரு 5 வாங்கியிருந்தேன். ஸோ பாப்பாக்கு ஃபீட் பண்ணால் வந்து துடைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டவல் வந்து பாப்பாவை ரேப் பண்ணுறதுக்கு நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டவலு. ஸோ அதுக்காக டவலு, அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் கர்ச்சிஃப் மாதிரி அது ஒரு 5 வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நாப்பிஸ், ஃபஸ்ட்டாக வந்து மோஸ்ட்டாக வந்து டயப்பர் போட வேணான்னு சொல்லிட்டாங்க, பட் இருந்தாலும் நான் டயப்பரும் வந்து வாங்கி வச்சுருந்தேன். ஏன்னா இப்போ வெளியிலலாம் நம்ம கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்தால் டயப்பர் மாஸ்க் நமக்கு தேவைப்படும். அங்கேயுமே வந்து நைட் டைமில் வந்து டயப்பர் தான் போட்டிருந்தோம். ஆனால் அதுவும் இல்லாமல் நான் நாப்பிஸும் வாங்கியிருந்தேன், அது ஒரு 12 வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ நம்ம அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த வேஸ்டி ரேஷன் வேஸ்டிலாம் அதெல்லாம் கட் பண்ணி இது மாதிரி கட்டுவாங்களா, அந்த மாதிரி ஆக்சுவலாக காட்டன்லேயே தனியாக இருக்கு. நான் அதுவும் வந்து தனியாக வாங்கி வச்சுட்டேன் பாப்பாக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, அதுவும் வந்து காட்டனில் தான் நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயப்பர் வந்து பேபி ஹக் தான், பேபி ஹக்கில் தான் வாங்கியிருந்தேன் டயப்பரும். அது நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, ரிவ்யூலலாம் பார்த்துருந்தேன் பேபி ஹக் டயப்பர் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து அந்த டயப்பர் அது ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைப்ஸ், வெட் வைப்ஸ் வந்து பாப்பாவுக்கு துடைக்கிறதுக்கு வந்து வாங்கி வச்சுருந்தோம். அந்த வெட் வைப்ஸ் வந்து எதில் வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா மதர்ஸ் ஃபேஷன் சொல்லிட்டு ஒரு கம்பெனி. ஆக்சுவலாக அது வந்து ஸ்மெல்லு நிறைய வராது, ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு பாப்பாக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சேஃப்னு சொல்லி ரிவ்யூவில் பார்த்துருந்தேன். பிஹெச் வேல்யூ வந்து நிறைய நான் சர்ச் பண்ணும்போது நிறைய இதில் பிஹெச் வேல்யூ வந்து சர்ச் பண்ணியிருந்தேன், எப்படி நல்லா இருக்கா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது மதர்ஸ் பேஷ் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி வெப்வைப்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க நிறைய பேர். ஸோ அதனால் வந்து நான் மதர்ஸ் பேஷ் தான் வாங்கினேன். ரேட்டு கூட பார்த்தீங்கன்னா அது 124 அந்த மாதிரி தான், அது வந்து 80 வைப்ஸ் கிட்டே இருக்கும், 124 ருபீஸ் 125 ருபீஸ் தான் வரும். ஸோ அது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரை ஷீட், அதுக்கப்புறம் மெயின் ட்ரை ஷீட். நம்ம இந்த நாப்கின்ஸ்லாம் கட்டும் போது வந்து பாப்பா வந்து ரொம்ப நனையாமல் இருக்கணும்னா ட்ரை ஷீட், பெட்டு நம்ம பெட்டில் போட்டிருக்கோம் அதோட சேர்ந்தால் அது நனைஞ்சிரும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ட்ரை ஷீட் மெயின். ட்ரை ஷீட் கீழே போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ட்ரையாகவே இருக்கும் ரொம்ப, அந்த கிளாத் மட்டும்தான் வெட் ஆகுமே தவிர கீழே வந்து உங்களுக்கு ட்ரையாக தான் இருக்கும். அது ஒரு 2 வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு வந்து அந்த ஹேண்டு மிட்டன்ஸ் அண்ட் பூட்டிஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த காலுக்கும் சாக்ஸ் மாதிரி கைக்கு வந்து க்ளவுஸ் மாதிரி அது வாங்கியிருந்தேன். அது வந்து ஒரு 2 செட் வாங்கியிருந்தேன். ஆனால் அது பாப்பாவுக்கு ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால பாப்பாவுக்கு எதுவுமே எங்களால் போட முடியல இப்போதைக்கு. நாங்கள் ஆனால் அதுலேயும் நான் குட்டி குட்டியாக ரொம்ப பார்த்து வாங்கி வச்சுருந்ததுலாம் கரெக்டாக இருக்கிறவங்க அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுவும் மெயின், ஏன்னா பாப்பா வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கும்போது. ஸோ கை காலெல்லாம், ஆமாம் கை காலெல்லாம் வந்து நீங்கள் அது போட்டிங்கன்னா கொஞ்சம் வார்மாகவே இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்டு செட்டு, மொத்தமாகவே நான் பெட் செட் வாங்கியிருந்தேன் ஒரு 1600-700 கிட்ட வந்தது. பெட் செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நெட்டு வச்ச பெட் மாதிரி ஒன்று, மஸ்கிட்டோ நெட் வச்ச பெட் மாதிரி, அதுக்கு ஒரு பில்லோ ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெஸ்ட்டு,
பாப்பாவை நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வரதுக்கு இல்ல ஹாஸ்பிட்டல்ல எங்கன்னா கூட்டிட்டு போனோம்னா நீங்க வச்சுக்கிறதுக்கு சேஃப்டியா ஹேண்டில் பண்றதுக்கு வந்து நெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். அதுலயே ரொம்ப முக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஹார்டா இருக்க மாதிரி பெட் நெஸ்ட் எல்லாம் வாங்காம நல்லா சாஃப்டா இருக்கிற மாதிரி காட்டன்ல இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. சோ நீங்க நேர்லயும் கூட பார்த்து வாங்கிக்கலாம் நல்லா வந்து. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப வந்து வெயிட்டா இருக்கிற மாதிரி வாங்க தேவையில்ல, கொஞ்சம் தின்னா இருக்கிற மாதிரி. ஏன்னா பாப்பா வந்து அப்பதான் ஃபீல் ஆகும், நம்ம கையில நம்ம தூக்கும் போது வந்து பாப்பா வந்து ஃபீல் ஆகணும் நம்மளுக்கு. அதனால வந்து கொஞ்சம் மெலிசா இருக்கிற மாதிரி வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீலா இருக்கும் பாப்பா இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த மஸ்கிட்டோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நைட் டைம்ல கொசு கடிக்கும் பாப்பாவை வருது. சோ அதுக்காக கண்டிப்பா அந்த வலை வச்ச நெட் வச்ச பெட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து பாப்பாக்கு யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணும்போது நிறைய ப்ராடக்ட் வந்து பிஹெச் வேல்யூ செக் பண்ணியிருந்தாங்க. நானும் அந்த பிஹெச் வேல்யூ பார்த்துட்டு தான் நான் வாங்கினேன். ஸோ நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் நிறைய இப்போ நான் யூஸ் பண்ணல, வெறும் செபமேட் ப்ராடக்ட் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பாப்பாக்கு இப்போ டாக்டர் வேறு சோப்பு மட்டும் தான் போட சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நான் அதில் ஜென்டில் வாஷ், ஷாம்பூ, பாடி லோஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாம்பு சொல்லிட்டு ஜென்டில் வாஷ், அப்புறம் க்ரீம், இது நாலுமே வந்து 50-50 எம்எல்ல வந்து ஃபஸ்ட்டு வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம், அதுக்கப்புறமா வந்து நல்லா இருந்ததுன்னா நம்ம வந்து மறுபடியும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக அழகாக வாங்கி வச்சிருந்தேன் 50-50 எம்எல்க்கு எல்லாமே வந்து. ஆனால் டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, வெறும் சோப்பு மட்டும் தான் போட சொல்லியிருக்காங்க. நீங்கள் தலைக்கு குளிக்க வைக்கிறதுல கூட சோப்பு மட்டுமே குளிக்க வைக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் ஏறினதுக்கப்புறம் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா செவமேட் சோப்பு தான் வந்து யூஸ் பண்ண, இது கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தி தான், இது அஃபோர்டபுளான ப்ரைஸ் கிடையாது. செபமேட் ப்ராடக்ட்ஸ் வந்து காஸ்ட் ஜாஸ்தி தான். ஸோ இது இல்லாமல் நீங்கள் வேறு ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணலாம், டெடிபார் யூஸ் பண்ணலாம். டெடிபார் செட்டப்பிலும் வந்து ரேட் ஜாஸ்தியாக தான் இருக்கும். செட்டப்பில் செபமேட் டெடிபார் வந்து தாராளமாக பாப்பாவுக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது எல்லாமே வந்து ஸ்டார்டிங்கில் இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பையன் ரொம்ப வந்து குட்டியாக இருப்பான், ரொம்ப சாஃப்டாக இருப்பான், அதுக்காக இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் வேணால் கொஞ்சம் வேறு இது அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இல்லை நான் சஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த மூணு ப்ராடக்ட்டை நான் சஜஸ்ட் பண்ணுவேன், செபமேட், செட்டஃபில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெடிபார். இது மூணுமே வந்து பிஹெச் லெவல் வந்து கரெக்டாக இருக்கும், 5.5 தான் இருக்கும். அது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சேஃப். ஆக்சுவலாக பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்பவே சேஃபு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற இது எல்லாமே ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான், பட் ஆனால் பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சேஃப். ஸோ நமக்கு ரேட்டு ஜாஸ்தியாக இல்லை பாப்பா முக்கியமாக பார்த்தா நம்மளுக்கு ரேட் ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, பாப்பா முக்கியம் இல்லை. ஸோ அதனால் வந்து நான் அதை தான் வந்து வாங்கியிருக்கேன். டோட்டலாக எவ்வளோ ஆச்சு இந்த இதில்? ஆக்சுவலாக செபமேட் அந்த நாலு ப்ராடக்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 900 கிட்ட வந்துருச்சு. சோப்பு வந்து பார்த்தீங்கன்னா சோப்பு வந்து பார்த்தீங்கன்னா 350 அரௌண்ட் வரும் நினைக்கிறேன். 100 கிராம் வந்து 350 ருபீஸ் நினைக்கிறேன். பவுடர் அதே மாதிரி பவுடர் வந்து 200 கிராம்ஸும் 100 கிராம்ஸும் நினைக்கிறேன். அது 600 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே ரேட்டு கண்டிப்பாக நான் அது வந்து அஃபோர்டபுள் நான் சொல்லவே மாட்டேன், ரேட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தி தான், பட் ஆனால் ரொம்ப சேஃப் யூஸ் பண்ணுறதுக்கு, அதனால நான் வாங்கிக்கிட்டேன் இதை. அப்புறம் கேப்டவல் ஒன்றும் இல்லை ரெண்டும், ஏன்னா பாப்பா வந்து உங்ககிட்ட கொடுக்கும்போது அதில் தான் வந்து இது பண்ணி கொடுப்பாங்க, ரேப் பண்ணி கொடுப்பாங்க, அதுவும் வந்து இம்பார்ட்டன்ட். கேப்டவலும் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வாங்கி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் அதெல்லாம் கிட்டுக்காதீங்க, முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. நான் கூட 36th week 35th week பார்த்துக்கலாம்னு நினச்சேன், பட் ஆனால் அப்போலாம் வேணால் நீங்கள் 30th weeklருந்தே ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 32 weeks்க்குள்ளே எல்லாமே வாங்கி வச்சிடலாம். ஸோ 32 weeks்லேருந்தே எல்லாமே பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃப். ஸோ அந்த லாஸ்ட் மினிட்ல வந்து அறக்க பறக்க போய் எதுவுமே எடுத்துட்டு வர தேவையில்லை எல்லாமே. ஆமாம், ஆல்ரெடி பாப்பா வீட்டுக்கு வரதுக்கு அம்மாக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா ஒண்ணு எடுத்து வச்சுக்கோங்க, ஃபீட் பண்ற மாதிரி டாப்போ ஃபீடிங் டாப்போ அந்த மாதிரி எதனா ஒன்னோ ரெண்டோ எடுத்து வச்சுக்கோங்க. நான் ரெண்டு டாப் எடுத்துட்டு போனா நான் உங்களுக்கு போட்டுட்டு வந்தேன்.
அதுவும் மெயின். ஏன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வரும்போது நைட்டி இவ்வளோலாம் வர முடியாதுல்ல, ஸோ அதனால் வந்து டாப் மாதிரி போட்டுக்கிட்டு பாப்பா தூக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அம்மாவுக்கு அந்த ட்ரெஸ் ஒன்று கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை நான் எல்லாமே சொல்லிட்டேன், நான் வாங்கினேன் ஆக்சுவலி, நான் இல்லை இல்லை நான் வாங்கின எல்லாமே நான் சொல்லிட்டேன், நான் இதெல்லாம் தான் வாங்கி வச்சுருந்தேன், நான் இது எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன், அவ்வளோதான். ஆமாம், ஸோ பாப்பா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு பேக், அம்மா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்க ஒரு பேக், அது அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனா தேவைப்பட்ட டேப்லெட்ஸ், அப்புறம் தைலம் அதெல்லாம் எதனா தேவைப்பட்டுச்சுன்னா அதுவும் வாங்கி வச்சுக்கலாம். அது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கூட வரவங்க யூஸ் பண்ணலாம்ல, அவங்களுக்கு தேவைதான் தேவையான டேப்லெட்ஸ், தைலம் அந்த மாதிரி எதனா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அதுவும் கூட எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான் இது வரை இது வரைக்கும் இது பண்ணது. அப்புறம் அம்மா இன்னொன்று மறந்துட்டேன், ஆக்சுவலாக சிசரியனுக்கு அப்புறம் நம்மளால் குளிக்க முடியாது ஒரு நாள், ஸோ அப்போ வந்து நம்மளையும் வந்து துடைக்கிறதுக்கு வந்து வைப்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு எந்த வைப்ஸ் இருந்தாலும் ஓகே தான், பாப்பாக்கு பார்த்து பார்த்து வாங்கினா போதும், நமக்கு எந்த வைப்ஸ் இருந்தாலும் ஓகே தான், அந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் வேணும்னா டிஷ்யூ பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த திங்ஸ், இந்த டிஸ்போசபிள் பேண்டிஸ்லாம் போடுறதுக்கு வந்து ஒரு கவர் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ அது கவரில் போட்டுட்டு, இல்லை நியூஸ் பேப்பரோ கவரோ ஏதோ போட்டுட்டு பேஸ்கெட்டில் போட்டிங்கன்னா எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்களும் அவங்களும் எடுத்து அதை வந்துட்டு பாருங்க. ஆமாம் கரெக்டு, ஃபோனுக்கு ஃபோனு சார்ஜர், அப்புறம் ஹெட்செட் வேணா ஹெட்செட், அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பவர் பேங்க் அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க மறக்காம. ஏன்னா மெயின் ஃபோன் வந்து ரெண்டு டைப் சார்ஜர் கூட வச்சுக்கோங்க, பி டைப்பும் வச்சுக்கோங்க, சி டைப்பும் வச்சுக்கோங்க. சப்போஸ் பார்க்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட யூஸ் ஆகும். அவ்வளோதான், எல்லாமே வந்து சொல்லியாச்சு, இதுதான் வந்து பேக் பண்ணிட்டு நான் வச்சுட்டு எடுத்துகிட்டு போனது. ஸோ நீங்களும் வந்து வெயிட் பண்ணாதீங்க, ரொம்ப வீக் வரைக்கும்லாம் ஒரு 32 weeks வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிருக்க கரெக்டாக இருக்கும். ஸோ ஏன்னா நமக்கு எந்த டைமில் வலி வரும், எந்த டைமில் நமக்கு என்ன ஆகுன்றது நமக்கு தெரியாது, அதனால் வந்து முன்னாடியே பேக் பண்ணி வைக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்னது வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நீங்கள் என்ன வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆமாம், இது வந்து லாஸ்ட்டில் சொல்லணும். ஓகே, ஃபர்ஸ்ட்ல சொல்லணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சரி, டாடா, பாய், நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம்.